நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அவங்க ஆக்ட்ரஸ் அண்ட் விஜய் லயா அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசெண்ட் டைம்ல சோசியல் மீடியால ரொம்பவே டாப் லெவல்ல வளர்ந்துட்டு இருக்காங்க லயா அவர்கள். அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுமே பல பேருடைய வாழ்க்கையை மாத்திர வகையில தான் இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா இவங்க ஒரு மோட்டிவேட்டர் ஸ்பீக்கர் அண்ட் ஆக்ட்ரஸா இருக்காங்க. விஜய்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சு விஜய்க்கு வந்தாங்க. சமீபத்துல கூட எண்ணி துணிக அப்படின்ற ஒரு ஷோவை இவங்க ஆங்கர் பண்ணாங்க. அது மூலயமா சில சிக்கல்களையும் சிக்கினாங்க. சோ இவங்க யாரு, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க, இப்ப எப்படி சீரியல் எல்லாம் நடிச்சிட்டு வராங்க, இவங்களை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து என்னன்னா அவமானம் நல்லது, அப்பதான் அதை சவாலா எடுத்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் சொல்லிருக்காங்க. தமிழே உங்களுக்கு வரல, தமிழே தகராறா இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் முன்னணியில அவமானப்படுத்தப்பட்டு பல நிராகரிப்புகளை தாண்டி இப்போ செம்மையா வளம் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பேச்சுக்கும் நடை உடை பாவனைக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பா இவங்களுடைய ஆஸ்டைலுக்கும் ரொம்ப நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இவங்க மொட்டையெல்லாம் கூட அடிச்சிருக்காங்க. அந்த கதை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. இவங்களை இப்ப பாக்குறவங்க எல்லாம் இவங்க ரொம்பவே பணக்காரவங்க. இவங்க எங்க போனாலும் எங்க வந்தாலுமே காரு பிளைட் இப்படிதான் போவாங்க, இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கமெண்ட்ஸ் இவங்களை திட்டிய கூட வந்திருக்கு. ஆனா இவங்க ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த பெண்மணியாங்க. இவங்க திண்டுக்கல்ல சேர்ந்தவங்க. ஸ்கூலும் வீடும் பாத்தீங்கன்னா நடந்தே போற தூரம் தானா, நடந்தே போவாங்களாம். சில சமயங்கள்ல அவங்களுடைய அப்பா சைக்கிள கூட்டு போவாராம். ஓட்டு வீட்டுல இருந்திருக்காங்களாம். ரேஷன் அரிசியில கூட சில சமயங்கள்ல சாப்பிட்டிருக்காங்களாம். வீட்டோடைய கஷ்டமே தெரியாம இவங்கள வளர்த்திருக்காங்க. இவங்கதான் வீட்டுக்கு மூத்த பொண்ணு. எல்லா கஷ்டங்களும் தெரிஞ்சு வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வறுமை தெரியாம அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன்ட்டு நிறைய நாள் அழுதுருக்காங்களாம். இப்ப இவங்க விதவிதமா நிறைய ப்ராடக்ட்டுக்கு நல்ல நல்ல ரிவ்யூஸ் குடுக்கறாங்க, நல்லா ப்ரோமோட் பண்றாங்க. இவங்களை தேடி நிறைய பேர் வராங்க. ஆனா அப்போ ஒரே துணி தான் திரும்ப திரும்ப போடுவாங்களாம். போட்டுக்க கூட ஒரு நல்ல துணியே இருக்காதாம். அதே மாதிரி சாப்பிட நல்ல சாப்பாடும் கிடைக்காதாம். நான்வெஜ் அப்படின்னாலே ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அப்படிதான் கிடைக்குமாம். நிறைய ஏங்கிருக்காங்களாம், துணிக்காகவும் மணிக்காகவும் சாப்பாட்டுக்காகலாம் நல்லா ஏங்கிருக்காங்களாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் இவங்க எங்க அசிங்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கிருக்கு. இவங்க காலேஜ் எல்லாம் படிக்கும் போது என்ன பண்ணுவாங்களாம், சின்ன வயசுல இருந்து விஜய்வை பண்ணணும் நினைச்சிட்டே இருக்கும் போது காலேஜ்ல சும்மா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு பார்ட் டைம்ல வேலை கிடைக்குது. சசிகலா அப்படின்ற பேர் நல்லா இல்ல, லயாவா மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சு சசி லயாவா மாத்தினாங்களாம். அப்படிதான் இவங்களுடைய நேம் மாறிடுச்சு, ஸ்டைலிஷா வைக்கணும் நினைச்சுதான் மாத்தினாங்கலாம் இவங்க சொல்லிருக்காங்க. இவங்களுக்குள்ளயும் நிறைய சீக்ரெட்லாம் இருக்கு. இவங்க நிறைய டைம் பாத்தீங்கன்னா காதல் தோல்விகளை பத்தியும் காதல்களை பத்தி தான் பேசியிருப்பாங்க. அதுக்கான காரணம் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு நடந்த அந்த ஒரு லவ் ஃபெயிலியர். அது ஒரு எமோஷனலான ஸ்டோரி. அங்க எதுக்காக வந்தாங்க, எதுக்காக ஃபேக்கான ஒரு லவ் அந்த ஹோப் எல்லாத்தையுமே கொடுத்தாங்கன்னு தெரியல, பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு கசப்பான சம்பவங்கள், நான் வாழ்ந்த அந்த ஒரு ஏக்கமான வாழ்க்கையை யாரும் வாழக்கூடாதுன்னு நினைச்சுதான் நிறைய டைம் நான் அதை பத்தியே அதிகமா பேசுறேன். யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா நான் பேசுற அந்த ஒரு வார்த்தைகள் கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி சொந்தக்காரங்க மத்தியிலயும் நான் நல்ல முறையில வாழ்ந்து காட்டணும் நினைச்சேன். நாங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நேரத்துல இவெல்லாம் எப்படி முன்னேறினா அப்படின்ற பேச்சு இப்ப வருது. ஆனா இதுங்கெல்லாம் என்ன முன்னேற போகுதுன்ற பேச்சு அப்ப வந்தது. நிறைய ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் நான் சந்திச்சிருக்கேன். கண்டிப்பா நான் அது எல்லாத்தையுமே கடந்து வரணும்னு நினைச்சுதான் இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண இப்படிலாம் அவங்க எமோஷனலா ஸ்டோரி எல்லாம் சொல்லிருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு டாட்டூவும் போட்டிருப்பாங்க. அந்த டாட்டூ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இவங்க ரொம்ப பீக்ல இருந்த சமயம் எப்பனா இவங்க மொட்டை அடிச்சு நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுல இவங்களுக்கு மொட்டை அடிக்க காரணம் இவங்களுக்கு கேன்சர் அப்படிலாம் சொல்லி சில வதந்திகளும் வந்தது. ஆனா இவங்களுக்கு கேன்சர் இல்ல, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சுதான் இவங்க இந்த விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, சொல்றது ஈஸி, முடியலாம இருக்கலாமே நிறைய பேர் சொல்லுவாங்க. பெண்களுக்கு அழகே முடிதான், அதுவும் தமிழ் பொண்ணுங்கன்னா முடி ரொம்பவே லாங்கா இருக்கணும் இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா கேன்சர் பேஷண்ட் எல்லாம் முடி உதிர்வு வழுக்கையா இருப்பாங்க. தன்னைத்தானே அவங்க வந்து ரொம்பவே தனிமையில வச்சுப்பாங்க, எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண மாட்டாங்க. சில பேர் தற்கொலை கூட பண்ணிருக்காங்க, தற்கொலை முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சுதான் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன். உண்மையான அழகு முடியல மனசுலதான் இருக்குன்னு எல்லாருக்கும் உணர்த்தணும் நினைச்சு
தான் நான் இந்த விஷயத்த பண்ணன்ட்டு அப்போ ஒரு வீடியோ ஒன்ன அவங்க ஷேர் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப வைரலாவும் ட்ரெண்டாவும் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சுக்கு பல பேரும் அடிமையானாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இவங்களுடைய அம்மாவே சொல்லிருக்காங்களா, இந்த ரா ரா இதெல்லாம் சரியா வராதாம், தமிழே வரலன்ட்டு ஃபீல் கூட பண்ணாங்களாம். ஆனா இப்போ இவங்க பேசுற தமிழ் இலங்கை தமிழா செந்தமிழான்ட்டு பல பேரையும் கன்ஃபியூஸ் பண்ற வகையில தான் தமிழ சரளமா பேசுவாங்க. இவங்க இப்ப தன்னுடைய மகன் கூட சூப்பர் மாம் சீசன் 3ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க, அண்ட் நிறைய ஆசிரமத்தில இருந்து வந்திருந்தாங்க. இவங்களுக்கும் டவுன் ஆகுமாம், அப்ப மனசு எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கோ அந்த நேரத்துல ஒரு சில நேரங்கள்ல லைப்ரரி போவாங்களாம், நிறைய நேரங்கள்ல ஆசிரமத்துக்கு தான் போவாங்களாம். அவங்க எல்லாரையுமே இவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஒரு பாசிட்டிவான பர்சன் தாங்க. இவங்க டாம் பாய் கெட்டப்ல தான் இருந்தாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணும் போது பேண்ட் ஷர்ட் ஹேர் கட் பண்ணி இப்படி எல்லாம் இருந்தாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இவங்களுக்கு திருமணம் ஆகல அப்படிலாம் கூட நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வளர்ந்த ஒரு பையனும் இருக்காருன்றதே சூப்பர் மாம் சீசன் 3ல தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவங்களுடைய பையனுடைய நேம் யுகன் சர்வேஷ். அவர் ஒரு தளபதியுடைய தீவிரமான ரசிகராம். இப்படி பாசிட்டிவா இருக்க இவங்களுடைய வாழ்க்கையில சில கசப்பான சம்பவங்களும் நடந்திருக்காம். அதாவது 2021ல ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ற இவங்களுடைய சிஸ்டருக்கே ஒரு பெரும் பிரச்சனை வந்திருக்கு. அதுல தர்ணா போராட்டம் கூட பண்ணாங்க. இவங்களுடைய சிஸ்டர் அண்ட் ராஜேஸ்வரன் அப்படின்றவரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி போன இடத்துல ஒரு பெண்ணு கூட தவறான தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு 2.5 வயசுல பெண் குழந்தையும் இருக்கு. அந்த பெண்ணு கூட அவர் இருக்கிறத பாத்துட்டு கண்டிப்பா எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும், அவர் அரெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள எல்லாம் போயிட்டாங்க. அப்போ ஊர்ல இருந்து வந்து இவங்களோட சேர்ந்து கமிஷனர் ஆபீஸ்க்கு முன்னாடி, அங்க இருந்த கமிஷனர் ஆபீஸ்க்கு முன்னாடி தர்ணா போராட்டம் பண்ணாங்க. அந்த விஷயம் அப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே வைரல் ஆச்சு. நான் பல பேருக்கு உபதேசம் சொல்றேன், நான் அட்வைஸ் கொடுக்கறேன், ஆனா எனக்கு என்னுடைய தங்கைக்கும் இப்படி நாங்க வந்து பேசினா மட்டும்தான் கிடைக்குமா நீதியும் நியாயமும், இது போல கேள்விகளும் அப்ப கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி எந்த விஜயிங் பண்ற வேலை இவங்களுக்கு பிடிக்கும் சொன்னாங்களோ அதே விஜய்வால இவங்க பண்ண அந்த ஒரு பேட்டியால இவங்களுக்கு சிக்கலும் வந்தது. அதாவது ஒரு பேட்டியை இவங்க ஃபர்ஸ்ட் டைமா பைல்வான் அவர்களை வச்சு எடுத்திருப்பாங்க. பைல்வான் அவர்களை பத்தி சொல்லவே வேணாம், நிறைய நடிகைகளை பத்தின நிறைய தகவல்களை சொல்லிட்டு வராரு. அவங்கள பத்தி இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, விஜய் லயா அப்படின்றவங்க ஒரு மோசடி பெண்மணி அப்படின்னு சொல்லிருக்காரு. 3 கணவர் இருக்காங்களாம், 1 கள்ளக்காதலனும் இருக்காங்க. அந்த கள்ளக்காதலனுடைய நேம் தான் திலீப். அவங்க கூட தான் லிவிங்ல இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவரே சொல்லலையாம். அவருடைய அந்த பேட்டிய பாத்துட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு நபர் வந்து இவருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினாராம். என்ன திண்டுக்கல் டு நாமக்கல் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த நபர் யாருன்னா, இவங்களால பண மோசடியில சிக்கப்பட்ட ஒரு நபர் தானாங்க. நிறைய ஏமாற்று வேலையெல்லாம் பண்ணிருக்காங்களாம், ட்ரேடிங் எல்லாம் பண்ணி 10 கோடி மோசடி எல்லாம் பண்ணிருக்காங்களாம். இவங்க பலரையும் ஏமாத்திருக்காங்க. போலீஸ் கேஸ் ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காங்க. டிவில ஒர்க் பண்றலாம் சொல்லி அப்பவே இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல கமல் சாரோடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியிலையும் சேர்ந்து அவருக்காக சின்சாம் போட்டிருக்காங்க, போஸ்டர் ஓட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் அந்த நபர் சொன்னதா பைல்வான் சொல்லிருக்காரு. ஆனா இதுக்கு இவங்க அந்த அளவுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணல போல. இவர் சொன்ன அந்த தகவலை கேட்கும் போது நிறைய பேர் இவருக்கு பாசிட்டிவாவும் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, நெகட்டிவாவும் கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா லயாக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்ப வரைக்குமே அவங்க போடுற ஒவ்வொரு போஸ்டுக்குமே நிறைய லைக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. பாரதி கண்ணம்மா சீரியல்ல சமீபத்துல போலீஸ் கேரக்டர்ல நடிச்சாங்க. இப்போ ஜி தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்க மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு வராங்க. சோ டிக்டாக் ஒரே ஒரு ஆப் வச்சு பல பேரும் பல விதமா போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு ஆப் மூலமா இப்போ இவங்க நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேட்டரா வளம் வந்துட்டு இருக்காங்க. நிறைய தமிழ் கவிதைகளும் இவங்க சூப்பரா பேசுவாங்க. சோ உங்களுக்கு இவங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும், இவங்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல இருந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபில பாத்து என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.